लेसन नंबर 14 गुणत्रयम् वेदानां चत्वारः भागः वेदத்துல நாலு பாகம் இருக்கு சம்ஹிதா பிராமணம் ஆரண்யகம் உபநிஷத் வேதானாம் பாகானாம் அந்தே திஷ்டதி இத்யதஹ உபநிஷதஹ வேதாந்தா இத்யபி நாம த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஈச் வேதா இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் வேதாந்தம் வேதஸ்ய அந்தம் வேதாந்தம் உபநிஷத வேதாந்தம்னு சொல்கிறோம் உபநிஷதக சதாதிகாக பவந்தி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் உபநிஷத்ஸ் இருக்குது நம்மளுக்கு தாசு தச உபநிஷதா லோகே பிரசித்த பிரதானாக ச பவந்தி அதில் பத்து உபநிஷத் லோ இந்த உலகத்தில் ரொம்ப பிரசித்தமாகவும் முக்கியமாகவும் இருக்குது தாசு பிருகதாரண்யக உபநிஷத் அந்யதமா அஸ்தி அதில் பிருகதாரண்யக உபநிஷத் ரொம்ப யுனிக் பிருகதாரண்யக உபநிஷதி ஷட் அத்தியாயாக சந்தி பிருகதாரண்யக உபநிஷத்தில் ஆறு அத்தியாயம் இருக்குது அயம் பாட்டியபாகாக பஞ்சம அத்தியாயாத் ஸ்வீகிருத்தம் அஸ்தி இந்த பாட்டியபாகம் ஃபிஃப்த் அத்தியாயத்துலேருந்து எடுத்திருக்காங்க தேவ தானவ ரக்ஷோபியா दम दान दयापरः जनकस्य उपदेशो अयम् द अस्तु वेदांत भास्करः अयमे विषयः अस्मिन् पाठे गद्यभाग कथा रूपेण वर्णितः अस्ति என்ன சொல்ல வராங்க தேவ தானவ ரக்ஷேபியः தேவ அப்படினா என்ன அர்த்தம்னா டெய்டிஸ் எல்லாருக்குமே தெரியும் தானவ அப்படிங்கிற வேர்டுக்கு மீனிங் என்னன்னா மனுஷியாக தம தான தயாபரः இவங்கெல்லாம் தமஹ அப்படினா கண்ட்ரோலிங் சென்சிபிள் ஆர்கன்ஸ் தான அப்படின்னா சேரிட்டி தயாபரஹா அப்படின்னா மர்சியாக இருக்கிறது ஸோ இதெல்லாமே வந்து பிரம்மா கொடுத்த தேவாசெல்லாம் கொடுத்த டெமானுக்கு மக்களுக்கு த அப்படிங்கிறது ஃபிலாசபி கொடுத்துருக்காங்க இந்த சப்ஜெக்ட் மேட்டர் தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஜனகசிய உபதேசத்துக்காக பிரஜாபதேகே தேவாக மனுஷியாக அசுராசிதி திரைய புத்திரகுணாக சந்தி பிரஜாபதிக்கு மூணு புதல்வர்கள் தேவர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க மனுஷியர்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க அசுரர்கள்னு மூணு பேர் இருக்காங்க திவே ஸ்வபித்துகு சமீபே ஏக சிக்ஷாம் அக்குருவன் எல்லாருமே ஒன்றாவே ஒரு பிரஜாபதி கிட்ட படித்தாங்க குருகுல சிக்ஷா சமாப்தி அனந்தரம் தேவாக ஸ்வபித்தரம் அப்ருவன் குருகுல சிக்ஷா முடிஞ்சதுக்கப்புறம் தேவர்கள்லாம் சேர்ந்து அப்பா கிட்ட கேட்குறாங்க தாத்தா அப்பா பவான் அஸ்மான் குணவத்தரம் கிமபி உபதேசத்தோ எங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான குணமான குவாலிட்டியான ஏதாவது ஒரு உபதேசம் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க ஏத சுத்தா பிரஜாபதி த இது ஏகமே அக்ஷரம் தேவியாக வச்சார் இதை கேட்ட உடனே பிரஜாபதி த அப்படின்னு ஒரே ஒரு அக்ஷரத்தை சொல்லிட்டார் அனந்தரம் ஏதத் ரக்ஷணார்த்தம் அர்த்தாக ஞாத்வா வா இது அப்ரிச்சத் இதுக்கு இது இந்த அக்ஷரத்தோட அர்த்தம் புரிஞ்சிச்சான்னு கேட்குறாரு வெறும் ஒரே ஒரு அக்ஷரம் சொல்லிட்டு புரிஞ்சிச்சான்னு கேட்குறாரு தேவஹாத்து பிரத்யவன் தேவர்கள்லாம் சொன்னாங்க அஸ்மாபிஹி அவகதா எங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க த இத்தியஸ்ய தாம்யா இந்திரிய கிரகணம் த அப்படின்னா என்ன அர்த்தம்னா தாம்யா கண்ட்ரோலிங் சென்சிபிள் ஆர்கன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க பிரஜாபதி இது சம்யக் அவகதாக யுஷ்மாபிகி நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறேன் அனந்தரம் மனுஷியாக பித்தரம் மூச்சுகோ அதுக்கப்புறம் மனுஷர்கள்லாம் வந்து அப்பா கிட்டே கேட்குறாங்க அஸ்மாக்கம் கிருத்தே கஹ உபதேசக எங்களுக்கு என்ன உபதேசம் செய்ய போகிறீங்க அப்படின்னு பிரஜாபதி உடனே திருப்பி த இத்தி அக்ஷரம் உக்தா தன அக்ஷரம் சொல்கிறாரு ததர்த்தா ஞாத்தோ வா அது கேட்டுச்சான்னு கேட்குறாரு புரிஞ்சிருச்சா அர்த்தம் கேட்குறாரு தேபி சம்யக் ஞாத்தா இது உக்துவா எங்களுக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு அவங்க சொல்லிடுறாங்க த அப்படிங்கிற அக்ஷரத்துக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தானம் அப்படின்னு மனுஷர்கள் சொல்கிறாங்க பிரஜாபதியெலாம் என்ன சொன்னாங்க தாமியத்தை இந்திரிய நிகிரகணம்னு சொன்னாங்க இவங்க தானம்னு சொல்கிறாங்க பிரஜாபதி அந்த விஷயத்தையும் அங்கீகிருத்தவான் நல்ல ஆன்சர்னு சொல்லிட்டார் அந்த அசுராக அஸ்மான் அபி சிக்ஷாம் அனுகிரணந்தோ எங்களையும் வந்து அனுகிரகம் பண்ண அப்படின்னு சொல்லி அசுரர்களும் கேட்குறாங்க பிரஜாபதி தேபி த இத்தி அக்ஷரமேவோ உபதிஷ அவர்கிட்ட என்ன தான் சொல்கிறாங்க தன்ற அக்ஷரம் தான் சொல்கிறாங்க ததக தான் பிரதி அவகதோவா உங்களுக்கு புரிஞ்சான்னு கேட்குறாரு திரும்ப அவர்கிட்டையும் அசுராக அப்பி த இத்தியஸ்ய தயா இத்தி அவகதா அப்படின்னு சொல்கிறாங்க தயா தனா தயா மெர்சின்னு சொல்கிறாங்க பிரஜாபதி தேஷாம் சமாதானம் ஆமோதித்தன் அது ஓகே அப்படின்னு அக்செப்டப்னு சொல்கிறாங்க ததானின் த த த இதி மேககர்ஜனேன திரேகதக்காராக தேவகி ஆமோதித்தாக அப்போ மேககர்ஜனம் அதாவது கிளவுட்ஸ் எல்லாம் தண்டர் வர மாதிரி சத்தம் கொடுத்து த தன்னு தேவர்கள்லாம் சொல்கிறாங்க தேவான் பிரதி உக்தசிய த இத்தியக்ஷரஸ்ய கூடார்த்தக அதோட இம்ப்ளைட் மீனிங் என்னன்னா தேவாக சுபாவத்தக ஸ்வேச்சாரிணக பவந்தி எப்பயுமே ஸ்வ இச்சாவாரினாக பவந்தி அவங்க எப்பயுமே இச்சா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பப்பட்டு நடந்துப்பாங்க
அத்தக தான் இந்திரிய நிகிரகணம் ஆவசியகம் அவங்களுக்கு இந்திரிய நிகிரகணம் வேணும் அப்படின்னா கண்ட்ரோலிங் சென்சிபிள் ஆர்கன் வேணும் இத்தியதக காரணம் தாமியதக இத்தி அர்த்தே பிரோச்சகம் த இத்தி அக்ஷரம் ஸோ அதனால தான் பிரஜாபதி என்ன பண்ணியிருக்காரு அவங்க எப்பயுமே சுவைச்ச ஆச்சாரியனாக தனக்கு பொருப்பமான செயலை செஞ்சனால அவங்களுக்கு கண்ட்ரோலிங் சென்சிபிள் ஆர்கன்ஸ் தான்னு சொன்னேன்னு சொல்கிறார் மனுஷியாக சுபாவதாக ஸ்வார்த்தாக பவந்தி மனிதர்கள் எப்பவுமே செல்ஃபிஷாக இருப்பாங்க அத்தகத்தே ஸ்வார்த்தம் பரித்தியஜ்ய செல்ஃபிஷ்னஸை விட்டுட்டு பரேபியாக தானம் கரோத்து எல்லாருக்கும் தானம் கொடுக்கட்டும் அதனால தான் அவபோதானார்த்தம் தான் த இத்தி அக்ஷரம் உபதிஷ்டம் அவங்களுக்கு தான தானம்னு உபதேசம் பண்ணார் அசுராக சுபாவத்தாக நிர்தயாக க்ரூராகாச்ச அசுரர்கள் சுபாவத்திலேயே என்ன அப்படின்னா நிர்தயாக தையே இல்லாமல் அப்படின்னா மெர்சிலஸ் பீப்புள் க்ரூராகாச்ச ரொம்ப குரூக்குட மைண்டட் ரொம்ப க்ரூயல் கூட தே தயா ஆர்திரபாவேன பவித்தவியாக இது தான் த இத்தி அக்ஷரம் உபதேசம் அவங்க வந்து ரொம்ப தயையோட மர்சியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தன் அக்ஷரம் உபதேசம் பண்ணாங்க அயமே விஷேக இந்த விஷயம்னா பூஜனீய சந்திரசேகராச்சாரியாக விரச்சிதாக மைத்ரீம் பஜ்ஜத இத்தியாஸ்மாத் பத்தியே தாமியத தத்த தயத்வம் இது சர்வேஷாம் மாணவ ஜீவனானாம் க்ஷேமார்த்தம் உக்தம் பவதி இந்த விஷயம்னா ரொம்ப ப்ரைஸபிளான சந்திரசேகர் ஆச்சாரியன்றவர்னால மைத்ரீம் பஜ்ஜத்தை அப்படிங்கிற டெக்ஸ்ட் புக்கில் தாமியத தத்த தயத்வம் அப்படிங்கிற வேர்ட்ஸில் சொல்லியிருக்கு ஏவம் த வேஸ்ட்லேண்ட் இது ஆங்கில பத்தியே டிஎஸ் எலியட் மகாபாகேன அயம் விஷயாக உல்லிக்கித்தக அஸ்தி இதே விஷயம்தான் த வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கில் இங்கிலீஷ் புக்கில் டிஎஸ் எலியட் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்காருன்னு சொல்கிறாங்க அத்தக தமாக கண்ட்ரோலிங் சென்சிபிள் ஆர்கன்ஸ் தானம் சாரிட்டி தயா மெர்சி இத்தியதக த்ரயஹ குணஹ அஸ்மாபிஹி அவசியம் ஸ்வீகரணியம் நம்ம இந்த மூணையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க